ஹே ஹாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழில் புதுசாக ரீசெண்டாக வந்துட்டு 2021 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற மூவி கேர் ஆஃப் காதல். இந்த மூவியோடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.8 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேர் ஆஃப் காதல் இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா 2018 தெலுங்குல வெளியான கேர் ஆஃப் கச்சரப்பழம் அப்படிங்கிற மூவியோடைய அஃபிஷியல் ரீமேக் தான். இப்போ இந்த திரைப்படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய டோட்டல் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 14 minutes இருக்குது. இந்த திரைப்படம் ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஜானரில் வந்துட்டு வெளியாகிருக்கு. இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 kaadhal kadhaiங்க. இந்த படத்தில் வந்துட்டு 4 kaadhal kadhai வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த 4 kaadhal kadhaiயும் எந்தெந்த காதல் வந்துட்டு வெற்றி அடைஞ்சது, எந்தெந்த காதல் தோல்வி அடைஞ்சது, ஸோ அப்படி தோல்வி அடைஞ்ச காதலுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் வந்துட்டு 10.8 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு இந்த மூவி வந்துட்டு ஒர்த்து தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ரொம்பவுமே இந்த திரைப்படத்தில் வந்துட்டு அந்த 4 kaadhal kadhaiயுமே ரொம்ப அழகான முறையில் சுவாரஸ்யமாகவே காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ தென் இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே இந்த திரைப்படத்தை வந்துட்டு பார்க்க தூண்டுது அப்படின்னே சொல்லலாம். தென் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதம் சம்மந்தப்பட்ட டயலாக்ஸ் எல்லாம் போல்டாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்குது. எல்லா சாங்ஸுமே வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கேட்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. 4 kaadhal kadhaiயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொண்டு போயிருக்காங்க. ரொம்பவுமே நல்லா இருக்குது. நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லுவேன். தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தகர்த்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தென் இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்பவுமே சூப்பர் ரொமான்டிக் டிராமாட்டிக் மூவி தான் இந்த படம். ஸோ அதனால எல்லாருமே பாருங்க. பட் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதனால ஃபேமிலியோட பார்க்கறது அப்படிங்கிறத வந்துட்டு தகர்த்துடுங்க. இந்த திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவுமே ஒர்த்தான மூவி தான். ஸோ பாருங்க, ரொம்பவுமே சூப்பர்வா இருக்கு.